எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கட்டில் சைட் பார் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பழைய கட்டில் பார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அவங்க டிசைன் போட வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம், அதுக்கடுத்து வந்து ஃபைனல் அவுட்புட் பார்த்துருவோம். அவுட்புட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதாக பார்த்தீங்கன்னா கட்டிலோட சைட் பார் இந்த ரெண்டு. அதேமாரி இதில் என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணுறதை வந்து க்ளீனாக வர போகிறோம்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். மறக்காமல் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைனிங் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு வுட்டை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணால் நாலு பக்கம் பிளைன் பண்ணோம். அந்த நாலு பக்கத்துக்கு பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மூலமட்டம் போடணும். ஏன்னா மூலமட்டம் தான் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பிளைனிங்லேயே பார்த்தீங்கன்னா. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன்னா பாரில் வந்து பெட் இருந்தாலும் நம்ம மேலே அந்த ஷீட்டு இல்லை பிளேவுட் போட்டாலும் என்ன ஆகுனா அந்த பெண்டுக்கு வந்து என்ன ஆகுனா அதுவும் வந்து கொஞ்சம் பெண்டாக தெரியும். அதனால் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டியது வந்து மூலமட்டை போட வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு பார் தான் நான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து கட் ஆல்ரெடி ரெடிமேட் கட்டில் வாங்கியிருக்காங்க. அந்த கட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பார் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சிருச்சு. ஏன்னா ரெடிமேடில் பார்த்தாலே பார் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற ரொம்ப வேஸ்ட்டான மரத்தில் அப்படிலாம் சில ரெடிமேடில் வந்து பிளேவுட் கூட பாராக போட்டு வச்சுருப்பாங்க. மல்டிபிள் பிளேவுடை ஜாயின் பண்ணி பார் போட்டுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த பார் எடுத்துகிட்டு புது பார் போடணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க. அதுக்கான அளவையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியது என்னென்னா மூலமட்டம் போட வேண்டியது இருக்குது. கிட்டத்தில் ரெண்டு பாரும் மூலமட்டம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வந்து கேஜ். அந்த கட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த வுட்டை வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த கேஜ் மிஷின் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அதை வந்து இந்த கேஜ் மிஷினை செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பிளைனிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூலமட்டத்தில் ரெண்டு சைடு போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம போட வேண்டியது கேஜ் மிஷினில் ரெண்டு சைடு போடணும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு வுட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகும். ஏன்னா மூலமட்டம் பார்த்திங்கன்னா பெண்ட் எடுக்கிறதுக்கு கேஜ் மிஷின் பார்த்திங்கனால என்னத்துக்குனா நம்மளுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவை செட் பண்ணி கரெக்டாக வரைக்கிறது தான் என்ன பண்ணோன்னா கேஜ் மிஷின் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எல்லா வுட் ஒர்க்கிங்க்கும் இந்த ரெண்டு மிஷின் வந்து ரொம்ப காமனானது. அதேமாரி வந்து ரெண்டு மிஷின் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா மூலமட்டம் சரியில்லைனாலும் வாசகால் சரியாக வராது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அளவு நம்மளுக்கு கரெக்டாக இல்லைனாலும் ஒரு ஒரு வுட்டை ஜாயின் பண்ணும்போது வந்து அந்த அளவு கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கேஜ்லேயும் விடணும், அதேமாரி வந்து மூலமட்டம் மிஷின்லேயும் விடணும். ஆக்சுவலாக மூலமட்ட மிஷின் முடிஞ்சவொடனே என்ன பண்ணால் இல்லை டிசைன் போட வேண்டியது இருக்குது. என்னத்துக்கு இந்த டிசைன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்டு இருக்குது தெரியுமா, பெட்டு வந்து என்ன பண்ணால் கரெக்டாக வந்து இந்த பாரில் உக்காரணும். பெட்டும் பிளேவுட் ரெண்டுமே உக்காரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா அளவை வைக்கணும். இதாக பார்த்திங்கன்னா என்னோடய மிஷின் பிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட பிட்டு தான் யூஸ் பண்ண போனால் ஆனால் கிளைண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தட்டி பிடி வேணுன்றதால என்ன பண்ணோம்னா சாப்லேட் போட்டு தட்டு கட் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட பிட்டில் போட்டோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பட் ஆனால் சாப் பிளேடில் வந்து கட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஏன்னா வந்து ரெண்டு கட்டிங் கிட்டே பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரியும் கிளைண்ட் கிட்ட வந்து காசு வாங்கிட்டோம். ஏன்னா கிளைண்ட் ஏன் அந்தமாரி தட்டு பீடிங் கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம அந்த ஷாஃப்ட் வச்சு போட்டால் என்ன ஆகிடும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்ட்ரா பீஸே வராது, ஃபுல்லாக வந்து தூளாக போயிடும். பட் இதே வந்து என்னென்னா சாலை வச்சு கட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு பீடிங் தனியாக வரும். இந்த பீடிங் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து கட்டில் சைடில் டிசைன் அடிக்கிற மாதிரி எதுக்குனா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் வந்து கிளைண்ட்டு கேட்டனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த தட்டு டிசைன் கட் பண்ணியாச்சு. அதேமாரி வந்து நம்ம பெட்டு என்ன சைஸ் வைக்க போகிறோம், அதாவது என்ன மேலே போகிற பெட்டோ சரி பிளேவுட்டோ சரி நம்மளுக்கு எவ்வளோ ஆழம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த டிசைன் கட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா ரெண்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக பெட்டும் சரி அந்த பிளேவுட்டும் சரி கரெக்டாக வந்து அதில் உக்காரோம். அதனால் வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது பண்ணிடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா ஃபைனல் அவுட்புட் பார்க்க போகிறோம். இதாக பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு இதாக பார்த்திங்கன்னா அந்த தட்டு பீடிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்தது பார்த்திங்கன்னா. இதே நான் அந்த ஷாஃப்ட்டு போட்டிருந்தேன்னா முக்கியமாக அந்த தட்டு பீசிங் ஃபுல்லாக தூளாக போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக இந்த பார் வந்து எதுக்கு வருது பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கட்டில் வாங்கியிருக்காங்க. கட்டில் வாங்கினா ஆச்சுன்னா சைட் பார் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க சைட் பார் வந்து பிளேவுட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் தான் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணால் பிளேவுட் எல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்கள் வந்து டீ குட் வாங்கினாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு டீ குட் வாங்கின சொல்லிட்டு அதில் இந்த தட்டு டிசைனும் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கட்டில் வந்து ரெடிமேடுங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காசு ரேட் அதிகமானாலும் கிட்டத்தட்டனா நீங்கள் வந்து செஞ்சு வாங்கிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.